ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. வணக்கம் நேர்களே. பச்சை புடவை காரி. கெட்ட கனவு நல்ல பலன். கொத்தடிமை பேசுகிறார். கொத்தடிமையின் தம்பி முறை நாதன் என்பவர் 200 கிலோமீட்டர் தள்ளி இருப்பவர். அன்று காலை பொழுது பதற்றத்துடன் கொத்தடிமையை பார்க்க வந்தார். அவர் நல்லவர், மருத்துவர், இளகிய மனம் உள்ளவர். தன்னுடைய செலவிலேயே குழந்தைகளுக்கெல்லாம் நன்கு பார்த்து செய்கிறவர். தங்கமான குணம். அப்படிப்பட்டவருக்கு காலையில் என்ன பிரச்சனை? பதற்றத்தோடு வந்து நிற்கிறாரு. அதை பார்க்க இவருக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன என்ன விஷயம் கேட்க, பச்சை புடவை காரி என்னைய துன்பப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டானே, அதான் எங்கூட அவள் விளையாடுறான். அவட்ட ஒன்றும் நீங்கள் கேட்க வேண்டாம், ஒன்றும் பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படி சொன்னார். என்னப்பா, ஏன், என்ன விஷயம் காலையில் வந்து இப்படி கிளம்பிட்டுக்கே அப்படின்னு கேட்குறதுக்கு, அண்ணே கரெக்டாக ஒரு உறக்கம் உறங்கி 2 மணிக்கு முழித்த உடனே ஒரு கெட்ட கனவு வருது, ரொட்டீனாக வருது. அந்த கனவு வந்தால் பயந்து நடுங்கி எழும்பி பார்த்தா 2 மணி. டெய்லி வந்துடுது. அப்படி என்ன கனவுப்பா? அதாவது பச்சை புடவைக்காரி பார்க்குறதுக்காக நான் வரிசையில் நிற்கிறேன். என்னோட இது வரக்கூடிய நேரத்தில் யாரோ என்னை கூப்பிடுறாங்க. அது என்னது கூப்பிட்றாங்கன்னு நான் போகிறேன். போயிட்டு திரும்பி வரங்குள்ள இங்கே ஸ்க்ரீன் போட்டுறாங்க, பச்சை புடவை காரியை பார்க்க முடியலை. ஒரு நாள் இல்லை, ரொட்டீனாக அந்த கனவு வந்து என்னைய நடுங்க செய்யுது அப்படின்னு சொன்னார். உடனே இவருக்கு வருத்தமாக போயிடுச்சு. இப்படி நல்லவருக்கே இப்படி ஒரு கெட்டது வந்தால் நம்மெல்லாம் ஏமாத்துறோம், சுயநலமாக இருக்கிற நான் என் மாத்திரம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வெளியேறினார் நாதன். போயிட்டான். அந்நேரம் பச்சை புடவை காரி ஏதோ ஒரு பேஷத்தில் வந்து நின்றான். என்ன பூ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கான். அது ஒன்று தான் குறைச்ச அப்படின்னா. உன் நண்பனுக்கு ஒன்றுன்னா என்னே கோபிக்கிறார் அப்படின்னா. உடனே பச்சை புடவைக்காரின்னு காலில் விழுந்து வணங்கிட்டு, தாயே அவர் நல்லவன், அவருக்கே இப்படி ஒரு கதின்னா நான்லாம் ஏமாத்திரம், நல்லவங்களுக்கு கெடுதல் வரக்கூடாது, அவனுக்கு வர்ற துன்பத்தை எனக்கு கொடுத்தாலும் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அவர் அவர்னால் மக்களுக்கு உபயோகம் இருக்குது, என்னால் யாருக்கும் உபயோகம் கிடையாது அப்படி இப்படின்னு தாழிச்சான். உடனே வாயை மூடுடா அப்படி சொல்லிட்டு, எனக்கே தர்ம நியாயத்தை பற்றி கற்றுக் கொடுக்குறியா நீயே, எனக்கு தெரியாதா யார் எப்படி யார் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கற்றுக்கிட்டு, ஒரு காட்சியை பார் அப்படின்னு காமிச்சார். லாவண்யான்னு ஒரு அழகி சின்னத்திரை நடிகை, நல்லவள், பச்சை புடவைக்காரியின் பக்தை, நல்ல வருமானம், நல்ல புகழ், நல்ல பெரிய வீடு, நீளமான காரு, ஆக ரொம்ப சூப்பராக இருக்கிற அந்த லாவண்யாங்கிறவ
டெய்லி பச்சைப்படை வைக்காரி முன்னாடி ஒரு மணி நேரம் பேசுவாள். அங்கே ஷூட்டிங்கில் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் பச்சைப்படை வைக்காரிகிட்ட சொல்லுவாள். பணத்துக்காக எல்லாரும் எப்படி எப்படி கஷ்டப்படுறாங்க, எனக்கு இப்படி லட்ச லட்சமாக கொற்றிய தாயே அப்படின்னு பெருமையாக கும்பிடுவாள். அவளுக்கு ஒரு நாள் நடந்த கதையை பாரு. இப்படித்தான் ஒரு நாள் நைட்டு கனவு வந்து துடிச்சா. என்ன கனவு? ஓஹோன்னு புகழோடு இருக்கா. அப்படிப்பட்ட நேரத்தில் கனவு வந்தா என்ன கனவு? அஞ்சு பேர் அவளை பலாத்காரம் செய்கிற மாதிரி, அவள் பயந்து ஓடி தப்பிக்கிற மாதிரி ரொட்டீனாக வருது அந்த கனவு. அப்போ அந்த கனவு வந்தாலே அவள் தன்னை மறந்து துடிக்கிறாள். அதை பார்த்து பெற்றவர்கள் கலங்குறாங்க, மந்திரிக்கிறாங்க, எதுக்கும் அது இது பண்ணலை. அப்படி இருக்கையில் அதையும் பார்த்துட்டு கொத்தடிமை சொல்கிறாரு, நல்லவங்களுக்கெல்லாம் இப்படி சோதனை வந்தால் என்னம்மா? ஓஹோன்னு வருவான்னு பார்க்குற நேரம் இப்படி அவளுக்கு வேலையிலையும் மைனஸ் ஆகிடுது. அந்த கெட்ட கனவு வந்ததுனால அவ ஷூட்டிங்கில் கோளாறாகுது, அப்புறம் அவளை நிப்பாட்டிடுறாங்க. இப்படி ஆயிடுச்சே, நல்லவங்களுக்கெல்லாம் இந்த கதைன்னா என்னால் என்னம்மா செய்கிறது அப்படின்னு அப்பையும் பச்சைக்கறிட்ட சொன்னப்போ அவ சொன்னா, அவளுடைய கர்ம கணக்கு உனக்கு தெரியுமா? அவளுக்கு பெரிய நண்பர்கள் வட்டம் இருக்குது, அதில் சேர்ந்து மன வாழ்க்கையில் குழப்பம் வந்து 32 வயதில் தற்கொலை பண்ணிக்கிடணும்னு இருக்குது கர்ம கணக்கு. அந்த கர்ம கணக்கை நான் மாற்றி இந்த நடுக்கத்துலேயும் இதுலேயும் அந்த கனவுலையே கழிக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கர்ம கணக்கை அவளால் தாங்க முடியாதுன்னு கனவுல கஷ்டத்தை நான் கொடுத்துருக்கேன்ப்பா, இது கொஞ்ச நாளையில் சரியாக போயிடும், அவ நல்ல கணவன் கிடைப்பான், இன்னும் நல்லா ஓவோன்னு வருவா அப்படின்னு விளக்குனா. சரி தாயே, நீங்கள் சொன்னால் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாதன் அப்படின்னு எழுத்தாரு. நாதனை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், ஒரு வாரத்தில் அவனே வந்து உன்ட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்படவைக்காரி மறைஞ்சு போயிட்டான். அடுத்து சரி, நாதனுக்காக ஒரு இரவு உணவை கழிச்சுட்டு மைனஸ் பண்ணிவிட்டு டெய்லி கோயிலுக்கு நடந்தே போகிற மாதிரி வச்சுக்கிட்டாரு பத்தடிமை. ஒரு வாரம் போச்சு, ஒரு ஃபோன் வந்துச்சு, நாதன் தான் பேசினான். அண்ணா, பச்சை புடவைக்காரி நல்லா சரியாக தான் நடத்தியிருக்காண்ணா, அது ஒன்றும் குறையில்லைண்ணா, கெட்ட கனவு வந்தது நல்லதுக்கு தான்ண்ணா அப்படின்னு சொல்லி உருகுறான். இப்போ என்ன என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். தாராபுரங்கிற கிராமத்தில் ஒரு 11 வயசு பிரியா அப்படின்னு ஒரு குழந்தை இருக்குது, அது சுகர் பேஷண்ட்டு. ஒரு நாள் நடுச்சாமத்தில் எலும்பியிருக்கு, உடலெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கு, வலிப்பு வந்துருச்சான். உடனே அவங்க அம்மா ஃபோன் அடிச்சிருக்காங்க எனக்கு. நான் அப்போ தான் அந்த கனவை கண்டு முழிச்சிருக்கேன், எப்பயும் வர்ற கனவு தான், அதே போல் கனவு வந்து முழிச்சிருக்கேன். அந்நேரம் ஃபோன் வந்தது, உடனே எடுத்தேன். அந்த அம்மா பேசிச்சு, இப்படி பொண்ணு வலிப்பு வந்திருக்கு, இப்படி இருக்குது, நாங்கள் காரமத்தை போயிருக்கிறாரு அப்படின்னு தவிச்சது. உடனே இவர், ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, அது சுகரு லோ சுகராக இருக்கும், உடனே ஒரு டீஸ்பூன் சீனியை எடுத்து அந்த பொண்ணு வாயில் போடுங்க, நல்லா இனிப்பாக பழ ஜூஸை கொடுங்க, சரியாக போயிடும், பதற வேண்டாம் அப்படின்னு நான்
உடனடி ஆக்ஷன் சொல்லிட்டு காலையில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இதே இது, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா ஃபோன் அடித்ததுன்னா தூக்க கலக்கத்தோடு எழும்பி ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி அந்த பதிலெல்லாம் சொல்கிறதுக்கு லேட்டாகும். அதனால தான் அந்த பச்சை புடவை கறி கொஞ்ச காலமாக எனக்கு அந்த கனவை கொடுத்து கரெக்டு நேரத்துக்கு எழும்பக்கூடிய அந்த நிலையை உருவாக்கியிருக்கா. அந்த கனவு வந்தவுடனே நான் எழுப்புனேன், எழுப்பினோடனே ஃபோன் வந்துச்சு, அப்போ நான் ஆக்டிவ் ஆகிட்டேன். அதனால் அந்த குழந்தை தப்பிச்சது இல்லைன்னு சொன்னால் வேறு ஒரு டாக்டர் போய் பார்ப்பாங்க, அவருக்கு அந்த பிள்ளையோட இதெல்லாம் தெரியாது, ஏடா கூடமாக எதையாச்சும் கொடுத்தாருன்னா அந்த உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஆக பச்சை புடவை காரி கெட்ட கனவை கொடுத்தாலுமே அது நன்மைக்கு தான் அப்படின்னு நாதன் சந்தோஷப்பட்டு சொன்னார். கொத்தடிமைக்கும் சந்தோஷமாயிருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, நான் எது ஒன்றும் கனவுன்னு இல்லை, எதுவுமே கெட்டது நடந்துச்சுன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டது நடக்குது, நான் யாருக்கு என்ன செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே சொல்லுவோம். ஆக அது சொல்ல தேவையில்லை, கெட்டது நடந்ததா எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத பல்லவியை படிச்சிடணும், படித்தாதான் அது சால்வ் ஆயிரும். நன்றி நேயர்களே.